हेलो फ्रेंड्स, इनके नाम चिकन पॉपकॉर्न एप्ली पाकल वंशी किचन के सब्सक्राइब पन्नेंगे। इनके ना 300 ग्राम पोल एलुमिल्ल चिकन मीडियम साइज़ कट पन्नी एड़ुत्तिरुक्केन। मैरिनेट पन्निक्कलाम। नाम स्पाइसेस सेत्तुक्कलाम। अर टेबल स्पून मंजल तूल, अर टेबल स्पून मिलगाय तूल, और टेबल स्पून मिलगु तूल, ना इनकी सोया सास और टेबल स्पून एडुत्तिरुक्केंगे। सपोज इदिल्लैनालुम परवाइल्ल, अदैयुम सेर्त्तुक्कलाम। मूणु टेबल स्पून तैर सेत्तुक्कलाम। ஒரு முட்டை அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம இதை 3 to 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனுக்குள்ளே ஊறும். மினிமம் 3 ஹவர்ஸாவது இது ஃப்ரிட்ஜில் இருக்கணுங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் வந்து சிக்கனுக்குள்ளே ஏறும். நான் இன்றைக்கி 4 ஹவர்ஸ் கிட்டே வைக்கலான் இருக்கேன். ஒரு மூடி போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சிக்கன் கோட் பண்ண ஒரு கப் சோளா மாவு, 2 கப் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாம். பாருங்க, 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ நாம இந்த சிக்கன் துண்டுகளை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவுல நல்லா தட்டிடலாம். வேற ஒரு பிளேட்ல வெச்சுக்கலாம். பாருங்க, அதே மாதிரி எல்லா சிக்கன் துண்டுகளையும் நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ரெண்டு முறை இதே மாவுல கோட் பண்ண போறோம். பாருங்க, எல்லா சிக்கன் துண்டுகளையும் நம்ம கோட் பண்ணிட்டோம். இப்போ நாம மீதி இருக்க மசாலாலே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு சிக்கன் துண்டுகளை இதல நல்லா டிப் பண்ணிட்டு மாவுல நல்லா புரட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணியில டிப் பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு நல்லா கோட் ஆகணுங்க. நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் துண்டுலாம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் போட்டவனே இந்த மாதிரி பபுள்ஸ் வரணுங்க. அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருந்தால் போதும். இந்த பபுள்ஸ்லாம் வந்து குறையணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பபுள்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்க, உள்ள சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வச்சுருக்கோம். சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.